மணி இப்போ 5 மணி ஆகுது ஈவினிங். வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ விஜயதசமியெல்லாம் எல்லாரும் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ஈவினிங்லேருந்து பிளாக் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். டைம் காட்டினா இல்லையா, 5 மணி ஆகுது. ஸோ டின்னருக்கு வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் அரைக்க போகிறேன், அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். புதுசாக ஒரு மிக்சி வாங்கியிருந்தேன், ஸோ அதோட அன்பேக்கிங் அண்டு இது என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஏன் இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் 5 மணிக்கே டின்னர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிக்பாஸ் இன்றைக்கி 4 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை பேர் பிக்பாஸ் பார்ப்பீங்கன்னு தெரியாது. பிக்பாஸ் சரியில்லை அப்படி இப்படின்லாம் திட்டாதீங்க, ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக பார்ப்பேன். நான் ஹிந்தியுமே கூட நான் இப்போ இந்த 2 சீசன் தான் பார்த்ததில்ல, இல்லைனா ஸ்டார்டிங்லேருந்து நான் அதை பார்த்துட்ருக்கேன். ஹிந்திக்கும் தமிழுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது, ஏன்னா அவங்க வந்து கேம் பயங்கரமாக விளையாடுவாங்க, நம்ம இதில் வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்காங்க, அங்கே அப்படிலாம் கிடையாது, வெறித்தனமாக விளையாடுவாங்க. ஸோ அந்த லெவல்லாம் இல்லை நம்ம இதில், எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க. ஸோ சமைக்கிறப்ப அதை பற்றி பேசிக்கலாம். இப்போது முதல்ல காஃபி போட்டுட்டு தக்காளி சட்னி அரைக்க போகிறேன், ஒரு சைடு இட்லியும் ஊற்றி வைக்க போகிறேன். இப்போது ஒரு ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டெட் டைனிங் டேபிள் கீழே படுத்துட்ருக்காரு, சிட் வந்து உள்ளே ரூம்குள்ளே இருக்காரு. இவங்க வந்ததுலேருந்து கர்டைன்ஸ் எல்லாம் பாருங்கள் மேலே போயிடுச்சு, ஏன்னா இதை பிடிச்சி இழுக்கிறாங்க, மேலே இழுத்து போட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கர்டைன்ஸ் எல்லாம் வந்து மேலே எடுத்து போட்டு வச்சுருக்கோம். பால்கனிலாம் முதல்ல நீட்டாக இருக்கும், இப்போ அடிக்கடி துடைக்கிறனால 3 மாப் வச்சுருக்கேன் நான். ஸோ நார்மலாக வீடு துடைக்கிறதுக்கு ஒன்று, கொஞ்சம் ஹைஜீனாகவும் இருக்கணும் இல்லையா, இவங்க இது பண்ணுறதுக்கு துடைக்கிறதுக்குன்னு 2 மாப் வச்சுருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் கச்சக்கச்சான்னு இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. பசங்க கொஞ்சம் பெருசாகிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு க்ளீன் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். பேக்ரவுண்டில் நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்குது, ஆளுக்கு ஒரு பக்கம் உள்ள ரூமில் டிவி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு பண்ணியிருந்தேன், வெண்டைக்காய் ஃப்ரை. இப்போ தான் தட்டு எடுத்தேன் இதுலேருந்து, இது ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு இதே இதில் எதுக்கு நிறையா பாத்திரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இதில் தான் தக்காளி சட்னிக்கு வதக்க போகிறேன். அப்புறம் வறுத்திருந்தேன், இன்றைக்கி சிம்பிள் சமையல் தான். ஸோ காலையில் தான் மாவு அரைச்சேன், சாதம் மத்தியான சாதம் கொஞ்சம் பாக்கி இருக்குது, யாராவது வேணும்னா சாப்பிட்டுப்பாங்க. இட்லி ஊற்றணும், மற்ற 2 பாத்திரத்தில் எடுத்தது போக நைட்டு இட்லி ஊற்றுறதுக்குன்னு தனியாக ஊற்றி வச்சுருந்தேன், பாக்கி 2 புளிச்சிருச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ இப்போ சாதம் இதெல்லாம் வேற கிண்ணத்துக்கு மாற்றினால பாத்திரம் இருக்குது, வேலை அந்த பக்கம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கடகடன்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தையும் காஃபி பாத்திரம் எதுவும் சேர்த்து கழுவிடலான் இருக்கேன். ஸோ இப்போது வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கேமராவை ட்ரைபாடில் செட் பண்ணிடுறேன். ரைஸ் குக்கரில் தான் இட்லி ஊற்ற போகிறேன், கொஞ்சமாக எண்ணெய் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். பிளேட்ஸ் வந்து கலரே மாறிடுச்சு, வாங்கணும், என்னென்னமோ வாங்கிட்டுருக்கேன், இதை வாங்காமல் இருக்கேன். ஸ்டீல் தான் பட்டு இந்த தண்ணியில் இது பண்ணி இது பண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. துணி இட்லி அவ்வளோ ஊற்றுறதில்ல நான், அது நிறைய நேரம் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். டாக்டர்மே கூட பசிக்குதுன்னா இட்லி ஊற்றி வச்சுட்டா தேவைப்படுறவங்க சாப்பிட்டு பண்ணல, அதனால் பால் சிம்ல வச்சிருக்கேன், அதுவும் பொங்காமல் இருக்கணும். இன்னைக்கு இட்லி பேட்டர் ரெசிபி யாரும் பார்த்துட்டு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். மிக்சியில் எப்படி அரைச்சி இட்லி தோசை சூப்பராக பண்ணலான்ற ரெசிபியும் நம்ம இதில் இருக்கு சேனல்ல. அதே மாதிரி கிரைண்டர்ல எப்படி அரைக்கிறதுங்கிறதும் சமீபத்தில் தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இட்லி சாஃப்டாக தான் வரும், ஆனால் என்ன தான் சாஃப்டாக பண்ணாலும் என் ஹஸ்பண்டுக்கு அவங்க அக்கா பண்ணுற இட்லி தான் பிடிக்கும், எங்கள் சித்தி சூப்பராக பண்ணுவாங்க. அது மாதிரி நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும், எத்தனை இட்லி உள்ள தரணும்னு தெரியாது, அந்த அளவுக்கு இட்லி சாஃப்டாக இருக்கும். அதனால் எப்போ பண்ணாலும் சரி அவங்க பண்ணுற மாதிரி இல்லைன்றது எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன். சித்தப்பாக்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி ஊற்றினாலாம் இட்லி பிடிக்காது அவங்களுக்குலாம், துணியில் போட்டு செஞ்சால் தான் இட்லி இட்லியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம காலத்துக்குமே ஏற்ற மாதிரி மாறிட்டு வருவாங்க.
வைக்கலாம் வச்சிட்டு தண்ணி கொதிச்சிச்சு ஒரு 8 ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள வந்து போகுது பாணி பூரிக்கு என் பொண்ணு இது வாங்கிட்டு வந்தா பூரி இருக்கு புதினா காலி ஆயிடுச்சு வாங்கல அதனால அந்த பாணி பண்றதுக்கு புதினா எல்லாம் இல்லாட்டி நல்லா இருக்காது நாளைக்காவது வாங்கிட்டு வந்துட்டு அவருக்கு பண்ணி கொடுத்துருவாரு ரவா பூரி தான் இப்பலாம் அவ்வளவு ரவா பூரி கிடைக்க மாட்டேங்குது இல்ல அதனால ரவா பூரி பார்த்ததும் வாங்கிட்டோம் சோ வேகத்துக்குள்ள சட்னிக்கு தக்காளி வெட்டிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வதக்கி அரைச்சிட்டா ஆக்சுவலா ரொம்ப டிவி பார்க்க மாட்டேன் ஆனா பிக் பாஸ் மட்டும் விடாம பாத்துறது சோ அந்த வீடு வந்து அழகா தான் இருக்கு ஆனா அங்க இருக்கவங்க சண்டை மூட்ற மாதிரி அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தாலே இரிட்டேட் பண்ற மாதிரி நல்ல ஓல்ட் கலர்ஸா கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா யாருனாலுமே சரி நல்லவங்கள கொண்டே விட்டாலுமே சரி அங்க போனா சண்டை தான் போடுவாங்க அந்த மாதிரி அந்த இடமே சைக்காலஜிக்கல் கேம் தானே டைவர்ஷனும் பெருசா ஒன்றும் கிடையாது உங்களுக்குலாம் யார் ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ்னு சொல்லுங்க பால் ஜஸ்ட் மிஸ் பாருங்க நல்ல வேலை இது வச்சனால தப்பிச்சிட்டேன் இல்லைன்னா அன்னைக்கு மாதிரி கீழே போயிருக்கோம் சிம்ல தான் வச்சிருந்தேன் பெரிய பர்னர் பட் ஓகே நகண்டு வந்து எனக்கு காவலுக்கு கம்பெனி ஷிட்ஸோட பீகிள் வந்து ரொம்ப பாசக்கார பையனா இருக்கு அவன் வந்து சிட் வந்து அவனுக்கு பிடிச்சிருந்தா தான் வரான் கிட்ட ஸோ நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இப்போ இந்த ஒரு மாதத்தில் இது வந்து ரொம்ப பாசமாக இருக்குது மனுஷங்களோட அது வந்து ஆட்டிடியூடு கொஞ்சம் ஜாஸ்தி அவனுக்கு வேணும் சாப்பாடு வேணும் யாராவது கொஞ்சணும்னு தோணுச்சுனா தான் கிட்ட வரான் இல்லைன்னா அவன் பாட்டுக்கு தனியாக விளாண்டுட்டு இருப்பான் இவன் நம்ம எங்கே இருக்கமோ அந்த இடத்துல வந்து வந்து சுற்றி சுற்றி பக்கத்தில் படுத்துக்கிறதோ கால் கிட்ட படுத்துக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் இவன் தான் பண்ணுறான் குட் பாய்ஸ் டெட் தக்காளி வெட்டிட்டேன் பால் ரெடி ஆயிடுச்சு இல்லையா ஸோ எல்லாருக்கும் காஃபி போட்டு கூப்பிட்டு சட்னி நிறைய பார்க்கணும் ஸ்டாண்டை இப்படி மாற்றி வச்சுட்டேன் அங்கே வச்சா கொஞ்சம் இடஞ்சலாக இருக்க மாதிரி இருக்கு இது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கனால கொஞ்சம் ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருக்கும் முடிய விட ஏன்னா இந்த இடம் எனக்கு ரொம்ப கம்மி தான் ஸ்டவ் பக்கத்தில் தீபாவளிக்கு எல்லாரும் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த தடவை நாங்கள் எப்பயுமே பட்டாசு எல்லாம் வாங்குறது கிடையாது ஆக்சுவலாக ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இருந்தே பசங்க ஏதோ ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு சின்ன குழந்தைங்களெல்லாம் வேலைக்கு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போக கோ க்ரீன் ரொம்ப பொல்யூஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பட்டாசு வாங்குறதே விட்டாச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் அப்படி ஒரு இது இருக்கும் வான வேடிக்கை மாதிரி நம்ம வாங்கவே வேண்டாம் அவ்வளோ ஒரு 2 மணி நேரம் ராத்திரி பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே ஃபுல்லும் அவ்வளோ புக மூட்டோம் பட் ஆனால் காசை கரியாக்குறதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இதுதான் அந்த அளவுக்கு வெடிப்பாங்க நான் இது தடவை உங்களுக்குலாம் அது கேப்சர் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் அங்கே உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அந்த மாதிரி போகணும் அப்ரோட்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு கிராக்கர்ஸ் வெடிக்கிறது லைவ் வரலான்னு பார்த்தேன் ஆனால் பெருசாக டாபிக் ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்தனால லைவ் வரல சொல்லுங்கள் லைவ் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக வரலாமான்னு கூட பார்த்தேன் டைமிங் எல்லாம் கொடுக்காம சும்மா ஜஸ்ட் ஒரு அப்படியே கேஷுவலான ஒரு இது மாதிரி பார்க்குறேன் இந்த வாரத்தில் முடிஞ்ச ஒரு லைவ் வரேன் காஃபி ரெடி Thank you.
எடுத்துறாங்கடா வீடியோ எடுத்துறாங்கடா நம்ம ஜீவர் நைட் தி பிக் பாஸ் இந்த 6 to 10 சோ 4 hours இட்லி வெந்துருச்சு அந்த காய் எடுத்துட்டேன் ஓ சட்னிக்கு வதக்கிடலாம் இருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் கொத்தமல்லி சேர்த்துக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை அஞ்சாறு தக்காளி எடுத்துக்கேன் ஏன்னா நீ வெங்காயம் எல்லாம் போடாம தக்காளி மட்டும் தான் வெங்காயம் வேற வெள்ள ஜாஸ்தி அளிக்குதுன்னு நினைக்கிறேன் பட் நீங்க வந்து ஃபுல்லுமே தக்காளி சட்னியா அரைச்சிடலாம் वरतल इंजी सोले பருப்பு லைட்டா வறுபட்டுச்சு மிளகாய் வத்தல் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே சேர்க்க போறேன் இத்தனை ஒரு 10 12 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம் இது வறுத்துட்டு ஒரு ப்ளேட்ல எடுத்துறேன் பருப்பு வறுத்து எடுத்தாச்சு இன்னும் திரும்ப ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தக்காளி போட்டுட்டு உப்பும் சேர்த்துறலாம் கொஞ்சம் வேகட்டும் நல்லா நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு. இன்னொரு எடு ஊத்தி வச்சிரப்றேன். நம்ம பண்ணா தக்காளி நல்லா வதங்கி வெந்துச்சு. ஆஃப் பண்ணிட்டு ஒரு ப்ளேட்ல மாத்தி ஃபேன் காத்துல கொஞ்ச நேரம் வச்சோம்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தோம்ல அது கூட சேர்த்து அரைச்சிட்டு தாளிச்சிட்டோம்னா சட்னி ரெடி. சோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணப் போறேன். तटे एटेपो फेन का आर वे और इंटी वंदोर ऊती वचर काफी कुड़ता काफी कुछ वेद तक मटूम टेबि वे फेन होटें इडल वेगत पात्र कलटा वे मुझे पात्र कलटे ना பாத்திரம் கழுவியாச்சு இட்லி வெந்திருச்சான் பார்க்கலாம் கொஞ்சம் கை ஈர கையோட முட்ட பதன வெந்திருச்சு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வெளியே வச்சிர வேண்டியதுதான் புதுசா மிக்ஸி வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா இதுதான் இந்த மாதிரி பாக்ஸ்ல தான் வந்திருந்தது உள்ள வந்து குட்டி குட்டியா தனி தனி பாக்ஸ்ல ஜார்ஸ் போட்டு கொடுத்திருந்தாங்க சோ இதோட ரேட்னு பாத்தீங்கன்னா 2000 ரூபீஸ் தான் 2000 ரூபீஸ்க்கு 4 ஜார்ங்கிறது ஓகே தான் எப்படி வர்க் பண்றது தான் பார்க்கணும் जूसर में चिन्ना जार ब्लू लीफ कुछ जूसर जारूँ अदपोह ड्राई ग्राइंड पड़ा वेट ग्राइंड पड़े मारे और जारूँ को
பட்ஜெட்டுக்கு இந்த இது ஓகே, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிவ்யூ தரேன். தக்காளி எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன். புது மிக்சி வாங்கியிருக்கேன். இது வந்து சாம்சுங் பிராண்ட், ரேட் வந்து கம்மி தான். நான் எவ்வளோன்னு அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன், மறந்துட்டேன். ஸோ கொஞ்சமாக ஒரு கொத்து ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சட்னிக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், அது போதும். ஆறுறதுக்குள்ள சட்னி ஆகிடுச்சு. மிக்ஸி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு மாசம் யூஸ் பண்ணிட்டு சொல்றேன். நான் தான் சொல்லிட்டேன் ரொம்ப காஸ்ட்லியா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல ப்ரீத்தி ப்ளூ லீஃப் வச்சிருந்தேன், ஒரு 10-12 வருஷம் அது மிக்சிக்கு ஒன்றும் ஆகல. ஆனால் அதோட ஜார் வந்து எல்லாமே போயிடுச்சு. திருப்ப நம்ம மாத்துறது வந்து அவ்வளவா நல்லா இல்லை. ஜார் தேங்காயெல்லாம் அதுல சுத்தமா அரைப்படவே மாட்டேங்குது. நானும் எத்தனையோ ஜார் எக்ஸ்ட்ரா வாங்கி வாங்கி பார்த்துட்டேன், சரியில்லை. ஸோ இப்போ இந்த சேல் போட்டிருந்தாங்க இல்லையா, அதுலதான் வாங்கினது. அதோட லிங்க் வந்து உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு. அரைக்கிறதுக்குமே கூட 2-3 தடவை சட்னி அரைச்சேன், நல்லா இருக்கு. ஸோ இது பாருங்க, நிறைய வர கூட மாட்டேங்குது. நல்லா இருக்கு பாக்குறதுக்கும். பிளாக் கலர்ல சின்னதா சாம்சுங் பிரிண்ட் பண்ணியிருக்கான், சாம்சுங் அல்டிமா. நான் இது வந்து தனியா ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதை இந்த வ்ளாக்லயே நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ சட்னி அரைச்சிருக்கேன். ரேட் வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துட்றேன், எவ்வளோன்ட்டு எனக்கு தெரியல. நான் கேட்டுட்டு எடிட் பண்றப்ப போட்டுறேன். சட்னி அரைச்சிக்கலாம். மிக்சி வந்து நம்ம நார்மலா அரைக்கிறப்ப எல்லாருக்குமே என்ன பழக்கம் அப்படின்னா மூடியில இப்படி கை வைப்போம். நான் வந்து எப்பயுமே கொஞ்சம் மொத்தமா ஒரு துணி வச்சுட்டு சைட்ல ஓரளவுக்கு பிடிச்சுப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, இப்படி வச்சதுல அந்த மூடி உடஞ்சி கை உள்ள போயிருச்சு, அப்படியே பிளேடு இதாகி கட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து அது தெரியறது இல்லை, அப்படி வச்சுக்கோ. இந்த மூடி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால எப்பயுமே எனக்கு அவங்க அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமே நான் அப்படி கொஞ்சம் சைடாக தான் பிடிப்பேன். கையை ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா முரடா துணி நம்ம கிச்சன் டவல் இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம கூட டக்குன்னு நம்ம கை போய் அதில் படாது. ஒரு வேளை இது உடஞ்சிருச்சு எதுவும் ஆயிடுச்சுன்னா டபக்குன்னு அந்த ஃபோர்ஸில் உள்ளே போயிடும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். எதிரே பார்க்க மாட்டோம் இல்லையா, கை எப்படி உள்ள போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து நல்லா பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. நம்ம நல்லா அழுத்தி பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு நடுவில் கையை வச்சுட்டு இப்படி அழுத்தி பிடிச்சிருக்கோம். ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி நடக்கிறது, இருந்தாலுமே கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. வந்து கபோர்ட் கிளீனிங் பண்ணிட்டு இருக்கா. சட்னி ரெடி, தாளி போறேன். இட்லி ரெடி, எல்லாம் கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டேன். பொடி வீட்டில் அரைச்ச பொடி தான். ஸோ வேணுங்கிறவங்க சாப்பிட்டுப்பாங்க சட்னி. இந்த சட்னி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ரொம்ப புளிப்பாக இருக்குன்னு தோன்றவங்க ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க, இல்லைனா கொஞ்சமாக தேங்காய் ஒரு சில்லு வச்சு அரைச்சிட்டா நமக்கு அந்த புளிப்பு தெரியாது. புளிப்பு பிடிக்குங்கிறவங்க அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ பாருங்க, கிச்சன் வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸ்டவ்வு ஓரளவுக்கு தொடச்சிட்டேன். சாப்பிட்ட பாத்திரம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கணும். முதல்ல கழுவுன பாத்திரத்தை எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இப்போ மாவு பாத்திரம் மற்ற இதெல்லாம் கழுவிட்டேன். ஸோ சிங்க்கும் க்ளீன், அவ்வளோதான்.
சோ டைம் என்ன பார்க்கலாம். இவர் மாறி மாறி இடம் பொசிஷன் மாறி இப்போ இங்கே படுத்துருக்காரு. ரெண்டு மூணு தடவை மூச்சாலாம் போய் இப்போ அண்ணு தொடச்சிருக்கா. டைம் பார்த்தீங்கன்னா 6:20. ஸோ 1 hour இவ்வளோ வேலை முடிச்சாச்சு, அவ்வளோதாங்க. இன்னைக்கு வந்துட்டு என்னோடய ஈவினிங் ருட்டீன் இதோட முடிஞ்சது. மிஷினில் துணியெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், அதை ஆன் பண்ணி விட்டேன்னா தூங்கிறதுக்கு முன்னாடி காய போட்டுருவேன். காலையில் காஞ்சிரும் எடுத்து வச்சுருவேன், கொஞ்சம் இருக்க பாத்திரம் மட்டும் போடணும். ஸோ 6:20 ஆச்சு, நான் பண்ண போகிறேன், போயிட்டு பிக்பாஸ் பார்க்க போகிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.